இப்ப நீங்க பார்த்த வீடியோ July 16, 1969 நிலாவுக்கு அனுப்பப்பட்ட அப்போல்லோ 11 லான்ச் வீடியோ. நீங்க வீடியோல பார்த்த இந்த ராக்கெட் பேரு சாட்டர்ன் 5. மனிதகுலம் இதுவரை உருவாக்குனதுலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த ராக்கெட்னா அது இதுதான். கிட்டத்தட்ட 140 டன் எடையை விண்வெளிக்கு கொண்டு போற அளவுக்கு இது சக்தி வாய்ந்த ராக்கெட்டா இருந்தது. இது மாதிரி எத்தனையோ ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொன்றும் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்களை வெற்றிகரமா விண்வெளி செலுத்தியிருக்கு. ஒரு ராக்கெட் அதோட பேலோடான செயற்கைக்கோளை எப்படி விண்வெளிக்கு கொண்டு போறதுங்கிறதுல இருந்து விண்வெளி பயணத்துல ராக்கெட்டுகளின் பயன் என்ன, ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்ப என்னென்ன மாதிரியான டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுங்கிற வர டீடைலா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலமா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழில் அறிவியல், நான் வினோத். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். ராக்கெட்டுகளின் வரலாற பத்தி ஏற்கனவே நாம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்ல வர்றது இன்னும் எளிமையா உங்களுக்கு புரியும். சரி, இப்ப வீடியோக்குள்ள போவோம். மனிதர்களையோ செயற்கைக்கோள்களையோ விண்வெளிக்கு அனுப்ப ஏன் ராக்கெட் தேவைப்படுது? ஏரோபிளைன்லயோ அல்லது ஒளியை விட 5-6 மடங்கு வேகமா போற சூப்பர்சானிக் ஜெட் விமானங்கள்லயோ ஏன் விண்வெளிக்கு போக முடியல? இத பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நம்ம பூமிக்குன்னு ஒரு கிராவிடேஷனல் போர்ஸ், அதாவது புவியீர்ப்பு விசை இருக்கு. இந்த புவியீர்ப்பு விசைதான் மேலே தூக்கி எறியப்படுற எந்த பொருளையும் திரும்ப கீழே விழ வைக்குது. ஆனா நொடிக்கு 7.6 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு பொருளை நீங்க தூக்கி எறிஞ்சீங்கன்னா அது திரும்ப பூமிக்கு வராது. ஏன்னா அந்த பொருள் புவியீர்ப்பு விசையையும் மீறி விண்வெளிக்கு போயிடும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்க கைகளை ஒருத்தர் பலமா பிடிச்சிருக்காருன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிடியில இருந்து நீங்க விலகி போகணும்னா என்ன பண்ணுவீங்க? உங்க கைகளை பிடிச்சு வச்சிருக்கிறவரு அதுக்காக எவ்வளவு போர்ஸ பயன்படுத்துறாரோ அதை விட அதிகமான விசைய, அதாவது போர்ஸ நீங்க உங்க கைகள்ல பயன்படுத்தினீங்கன்னா அந்த பிடியில இருந்து உங்களால எளிமையா வெளியே வர முடியும். அதே போல பூமி தன்னோட ஈர்ப்பு விசை மூலமா மேல தூக்கி எறியப்படுற எல்லா பொருட்களையும் திரும்ப பூமியை நோக்கி விளைவிக்குது இல்லையா? அந்த ஈர்ப்பு விசையை விட அதிகமான விசையோட ஒரு பொருளை நாம மேல தூக்கி எறிஞ்சா அது பூமியோட ஈர்ப்பு விசையை மீறி விண்வெளிக்கு போயிடும். அதையுமே துல்லியமான ஒரு சுற்றுப்பாதையை நோக்கி நாம செலுத்தும் போது அது அந்த பாதையை அடைஞ்சு தொடர்ந்து பூமியை சுத்தி வரும். சோ பூமியோட ஈர்ப்பு விசையில இருந்து விடுபடக்கூடிய அளவுக்கான வேகம்ங்கிறத எந்த வாகனம் அடையுதோ அதை பயன்படுத்தி தான் செயற்கைக்கோள்களையோ அல்லது மனிதர்களையோ விண்வெளிக்கு அனுப்ப முடியும். அந்த வேகத்தை அடையக்கூடிய ஒரே வாகனம் ராக்கெட் மட்டும்தான். அதனாலதான் விண்வெளி பயணங்களுக்கு ராக்கெட் பயன்படுத்தப்படுது. சரி, இனி ராக்கெட்டோட டெக்னிக்கல் விஷயங்களுக்கு வருவோம். இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ராக்கெட்டுகளோட அடிப்படையான சில தொழில்நுட்ப வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உதாரணமா கம்பியூஷன் சாம்பர், கிரையோஜெனிக் த்ரஸ்ட், ஸ்பெசிபிக் இம்பல்ஸ் மாதிரியான ராக்கெட் ஏவுறதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அது ஒவ்வொன்ன பத்தியும் எளிமையாவும் டீடைலாவும் பார்க்கலாம். முதல்ல ராக்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். உலகம் முழுக்க பல நாடுகள்ல பல வகையான ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருது. பேசிக்கா ஒரு ராக்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இதுதான். உலகத்துல இருக்கிற 99% ராக்கெட்டுகள் எல்லாமே மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்டுகள் தான். வெளியிலிருந்து பாக்குறதுக்கு ஒரு ராக்கெட் மாதிரி இருந்தாலும் அது ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சு பல அடுக்குகளை கொண்ட ராக்கெட்டுகளா இருக்கும். இததான் மல்டி ஸ்டேஜ் ராக்கெட்ஸ்னு சொல்றாங்க. உதாரணமா இது நம்ம இஸ்ரோவோட பவர்ஃபுல் ராக்கெட்டான GSLV Mark 3. இத LVM 3 சொல்லுவாங்க. இந்த ராக்கெட் தான் சந்திராயன் 3 நிலவுக்கு அனுப்புச்சு. இன்னும் சில வருஷங்கள்ல முதல் இந்தியனை வெற்றிகரமா விண்வெளிக்கு கொண்டு போக போறதும் இந்த ராக்கெட் தான். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ராக்கெட்டோட பக்கவாட்டுல தூண் மாதிரி இருக்கு இல்லையா, இத பூஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கவுண்ட் டவுன் க்ளோஸ் ஆகி ராக்கெட் கிளம்பும் போது முதல்ல இக்னைட் ஆகுறது இந்த பூஸ்டர்ஸ் தான். முதல்ல பற்ற வைக்கப்படுற பூஸ்டர்ஸ் சில கிலோமீட்டர் உயரம் போனதும் அதோட எரிபொருள் காலியாகி ராக்கெட்ல இருந்து கலட்டி விடப்படும். இப்போ ராக்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லப்படுற அதோட மெயின் இன்ஜின்கள் ஃபயர் ஆகி ராக்கெட்டை முன்னோக்கி நகர்த்தும். சில ராக்கெட்டுகள் பூஸ்டர்ஸ் எதுவும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோடையே லான்ச் ஆகும். நான் முன்னாடி சொன்ன நிலவு பயணத்துக்கு பயன்படுத்தப்பட்ட சாட்டர்ன் 5 அப்படிப்பட்ட ராக்கெட் தான். ஏன் ராக்கெட்ல பூஸ்டர்ஸ் பயன்படுத்துறாங்க தெரியுமா?
ராக்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல சக்தி வாய்ந்த இன்ஜினை பொருத்த முடியாத பட்சத்துல பூஸ்டர்ஸ பயன்படுத்தி ராக்கெட்டை லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ராக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ராக்கெட்டையுமே தூக்கிட்டு போறது அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்ட்ராங்கா இல்லாத பட்சத்துல பூஸ்டர்ஸ கொண்டு ராக்கெட்டை ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் முன்னோக்கி நகர்த்திட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ராக்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு ராக்கெட்டை நகர்த்தினதும் அதோட எரிபொருள் காலியாகி அதுவும் பூஸ்டர்ஸ் மாதிரியே ராக்கெட்ல இருந்து கலட்டி விடப்படும். அடுத்ததா அதோட செகண்ட் ஸ்டேஜ் ஃபயர் ஆகும். ஏற்கனவே பூஸ்டர்ஸும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் கலந்து போனதால ராக்கெட்டோட எடை பெருமளவு குறைஞ்சிருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை விட செகண்ட் ஸ்டேஜ் இன்னும் வேகமா ராக்கெட்டை முன்னோக்கி நகர்த்தும். இந்த செகண்ட் ஸ்டேஜும் எரிபொருள் காலியாகி கட் ஆஃப் ஆகி ராக்கெட்டோட தேர்ட் ஸ்டேஜ் பத்த வைக்கப்படும். இதுதான் செயற்கைக்கோள் அதோட சுற்றுப்பாதையில கரெக்டா கொண்டு போய் சேர்க்கும். இதோட ராக்கெட்டோட வேலை முடிஞ்சது. ஒரு ராக்கெட் அதோட பேலோடான செயற்கைக்கோளை எப்படி விண்வெளிக்கு கொண்டு போகுதுன்னு ஓரளவு டீடைலா பார்த்தாச்சு. இனி ராக்கெட்டை விண்வெளிக்கு ஏவறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும்னு பார்க்கலாம். முதல்ல ராக்கெட்டோட முக்கியமான பாகம் அதோட இன்ஜின்கள் தான். பொதுவா மூன்று வகையான ராக்கெட் இன்ஜின்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருது. ஃபர்ஸ்ட் திட எரிபொருள்ல இயங்குற சாலிட் ப்ரொபல்லன்ஸ், ரெண்டாவது திரவ எரிபொருள்ல இயங்குற லிக்விட் ப்ரொபல்லன்ஸ், மூணாவது திரவ எரிபொருள்லயே சக்தி வாய்ந்ததான கிரையோஜெனிக் இன்ஜின். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன ராக்கெட் இன்ஜின்? நார்மலா நம்ம யூஸ் பண்ற இன்ஜினையே இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்தி ராக்கெட்ல பயன்படுத்தாம ஏன் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி பல ஆராய்ச்சிகள் பண்ணி ராக்கெட் இன்ஜினை உருவாக்கணும்? இதுக்கான பதில் சிம்பிள் தான். ஒரு ராக்கெட் இன்ஜின் வழங்குற பவர் டெலிவரிய வேற எந்த ஒரு இன்ஜினாலையும் வழங்க முடியாது. உதாரணமா ஒரு இன்ஜினோட பேசிக் பிரின்சிபல் என்ன? எரிபொருளை இன்ஜின் எரிக்கிறது மூலமா ஏற்படுற ஆற்றல் விசையா அதாவது போர்ஸா மாறி வாகனத்தை நகர்த்துது. ஒரு பொருளை எரிக்கணும்னா ஆக்சிஜன் கட்டாயம் தேவைப்படும். நார்மலா நம்ம யூஸ் பண்ற வாகனங்கள் காத்துல இருக்கிற ஆக்சிஜனை பயன்படுத்தி எரிக்குது. ஆனா ராக்கெட்டை பொறுத்தவரை நிலைமையே வேற. ராக்கெட்டுகள் காற்றே இல்லாத வெற்றிடமான விண்வெளியில பயணிக்கணும். சோ ராக்கெட் இன்ஜின்கள் எரிபொருளை எரிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை கையோடு கொண்டு போய் ஆகணும். அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு ராக்கெட்லயே தனி டேங்கும் இருந்தாகணும். அதை ஆக்சிடைசர் டேங்க்னு சொல்லுவாங்க. ஒரு ராக்கெட்டை லிஃப்ட் பண்ண எவ்வளவு எரிபொருள் தேவைப்படும், அதை எரிக்கிறதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதே ராக்கெட்டோட மொத்த எடையில சுமார் 80% மேல வந்துடும். இவ்வளவு எடையும் தூக்கிட்டு விண்வெளி வரைக்கும் போகணும். அதுவும் ஆர்பிட்டல் வெலாசிட்டியான மணிக்கு 27,000 கிலோமீட்டர் வேகத்துல போயாகணும்னா அந்த இன்ஜின் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு கற்பனை பண்ணுங்க. சோ நம்ம நார்மலா யூஸ் பண்ற எந்த இன்ஜினாலையும் ராக்கெட் இன்ஜின்களோட ஆற்றலை தரவே முடியாது. பொதுவா இன்ஜின்கள் வெளிப்படுத்தக்கூடியத ஆற்றல் அல்லது எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஆனா ராக்கெட் இன்ஜின்கள் வெளிப்படுத்துறது த்ரஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா ராக்கெட் போகும்போது நெருப்பு மாதிரி வரும் இல்லையா, அததான் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த த்ரஸ்ட் எவ்வளவு வேகத்துல வெளியாகுதோ அதை ஸ்பெசிபிக் இம்பல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதாவது ஃபியூல் டேங்க், ஆக்சிடைசர், இன்ஜின், நாசில், இதையெல்லாம் சேர்ந்ததுதான் ப்ரொபல்லன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ராக்கெட் திட எரிபொருளை பயன்படுத்தினா சாலிட் ப்ரொபல்லன்ஸ், திரவ எரிபொருளை பயன்படுத்தினா லிக்விட் ப்ரொபல்லன்ஸ், அவ்வளவுதான். அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒன்ன சொல்றேன். இன்னைக்கு பல நாடுகளாலையும் பயன்படுத்தப்பட்டு வர்ற மிக முக்கியமான ராக்கெட் தொழில்நுட்பம்னா அது கிரையோஜெனிக் ப்ரொபல்லன் தொழில்நுட்பம் தான். இதை சுத்தமான தமிழ்ல சொல்லணும்னா அதிகுளிர் திரவ நிலை உந்து சக்தி. ஒண்ணுமே புரியலையா? சரி தெளிவா சொல்றேன். என்னோட ராக்கெட்டுகளின் வரலாறு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல நான் சொல்லியிருப்பேன் எப்பவுமே சாலிட் ப்ரொபல்லன்ஸை விட லிக்விட் ப்ரொபல்லன்ஸ் அதுலயும் கிரையோஜெனிக் ப்ரொபல்லன்ட் தான் அதிகமான சக்தியை கொடுக்கும்னு. மற்ற ப்ரொபல்லன்ஸை கம்பேர் பண்ணனா குறைவான எரிபொருளை பயன்படுத்தி அதிகப்படியான ஆற்றலை தர்றது இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் தான். அதனாலதான் பெரும்பாலான ராக்கெட்டுகளின் அப்பர் ஸ்டேஜ்ல அதாவது பேலோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஸ்டேஜ்ல கிரையோஜெனிக் இன்ஜினை பயன்படுத்துறாங்க. இந்த கிரையோஜெனிக் ப்ரொபல்லன்ட்டை பத்தி தனியா ஒரு வீடியோவே போடலாம். அந்த அளவுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. ஆனா இங்க சுருக்கமா சொல்றேன், ஒரு கிரையோஜெனிக் ப்ரொபல்லன்ட் இயக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. முதல்ல கிரையோஜெனிக் இன்ஜினோட கான்பிகரேஷனே ரொம்ப சவாலானதா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த இன்ஜின்கள்ல பயன்படுத்தப்படுற எரிபொருள் தான். பெரும்பாலான கிரையோஜெனிக் இன்ஜின்கள்ல திரவ நிலையில இருக்கிற ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் எரிபொருளா பயன்படுத்தப்பட்டு வருது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வாயு நிலையில இருக்கக்கூடிய தனிமங்கள். அத திரவ நிலைக்கு மாத்தணும்னா ஹைட்ரஜனை பொறுத்தவரை -252.9°C ஆக்சிஜனை -297.3°C அளவுக்கு அதை குளிர்விக்கணும். நம்ம பூமியோட நார்மல் டெம்பரேச்சர் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எரிபொருள் கிடங்கல இருந்து ராக்கெட்டோட ஃபியூல் டேங்க் வர அதே குளிர மெயின்டைன் பண்ணி ஆகணும். கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் அதுக்குள்ள ஹீட் ஏறி ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வாயுவா மாத்திரும். சோ இந்த கிரையோஜெனிக் இன்ஜின்ல மட்டும் ராக்கெட் கிளம்புறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடிதான் எரிபொருளை நிரப்புவாங்க. நம்ம ஒவ்வொரு ராக்கெட் லான்ச்லயும் பாக்குற இந்த புகை கிரையோஜெனிக் எரிபொருளை
ஃபியூல் டேங்க்ல நிரப்பும் போது வெளியேறுற வாயு தான். இப்போ உங்களுக்கு ராக்கெட்களோட இன்ஜின் பத்தியும் எரிபொருள் பத்தியும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கிம்பல்ஸ். அது என்ன கிம்பல்ஸ்? ஒன்னும் இல்ல, சாதாரணமா பஸ் கார்ல நம்ம பயன்படுத்துற ஸ்டியரிங்க தான் ராக்கெட்டை பொறுத்தவரை கிம்பல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ராக்கெட்டோட திசையை சரி செய்யறதுக்கும் தேவைப்படும் போது ராக்கெட்டை சுத்தி விடுறதுக்கும் சில நேரங்கள்ல நிலா செவ்வாய் கிரகம் மாதிரியான தொலைதூர விண்வெளி பயணங்கள்ல ராக்கெட்டுகளோட வேகத்தை கட்டுப்படுத்தவும் இந்த கிம்பல்ஸ் பயன்படுத்தப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கவுண்ட் டவுன். கவுண்ட் டவுன் இல்லாத ராக்கெட் லான்ச்சை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்ப கவுண்ட் டவுன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களே கூட பல வீடியோல பாத்துருக்கலாம். குறிப்பிட்ட நம்பரை இறங்கு விசையில சொல்லுவாங்க, ஜீரோ வந்ததும் ராக்கெட் இக்னைட் ஆகி கிளம்பும். அப்பெல்லாம் எதுக்கு இந்த கவுண்ட் டவுன் யோசிச்சிருக்கீங்களா? ஏதோ பைக் காரை ஸ்டார்ட் பண்ற மாதிரி எல்லாம் ராக்கெட் அனுப்ப முடியாது. ஒரு ராக்கெட்டை லான்ச் ஆகணும்னா அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கு. குறிப்பா எரிபொருள் சரியான அளவுக்கு ஃபில் ஆயிருக்கான்னு பாக்கணும், எல்லா இன்ஜின்களும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும், பேட்டரிஸ் எல்லாம் சார்ஜ்ல இருக்கான்னு பாக்கணும், எலக்ட்ரிக் சாதனங்கள் எல்லாம் சரியா வேலை செய்தான்னு பாக்கணும், வானிலை ராக்கெட் லான்ச்சுக்கு சாதகமா இருக்கான்னு பாக்கணும். இப்படி பல பேராமீட்டர்ஸ்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஃபைனல் செக் பண்ண ஒரு டைம் வேணும் இல்லையா? அதுதான் இந்த கவுண்ட் டவுன். சரி, இது எல்லாம் இருக்கட்டும். ஒரு ராக்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? பேலோட் கம்பார்ட்மெண்ட். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்றது எதுக்கு? செயற்கைக்கோளை வெற்றிகரமா விண்வெளிக்கு அனுப்பதானே, அந்த செயற்கைக்கோளை தான் ராக்கெட்டை பொறுத்தவரை பேலோட்னு சொல்லுவாங்க. அது ராக்கெட்டோட உச்சியில இந்த இடத்துல இருக்கும். பேலோட்ஸ பொறுத்தவரை அது ஆளில்லா செயற்கைக்கோள்களாகவோ மனிதர்களை சுமந்து போற விண்கலன்களாகவோ ஏன் சில சமயம் டெஸ்லா காராவோ கூட இருக்கலாம். ராக்கெட்டுகள் பத்தின ஓரளவு டீடைல இந்த வீடியோல நாம பாத்துருக்கோம். இந்த வீடியோல ஏதாவது தவறான தகவல் நான் சொல்லியிருந்தாலோ அல்லது ஏதாவது தகவல் விடுபட்டு இருந்தாலோ கமெண்ட்ல பதிவிடலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழில் அறிவியல். நான் வினோத்.